வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு த ஷோ டாக்டர் ஆன் கால் ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுருக்கீங்க அந்த வகையில் இன்னிக்கும் நீங்கள் கால் பண்ணலாம் நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதிலைக்காக ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் டாக்டர் தேவி நமக்கு நினைஞ்சிருக்காங்க வெல்கம் மேம் வணக்கம் நம்ம உடலில் ஏற்படக்கூடிய எல்லா நோய்களுக்குமே ஒரு விதமான தீர்வுகள் இருக்கு பட் ஒரு சில பாகங்களை பொறுத்தவரைக்கும் அந்த பாகத்தில் பிரச்சனை வரும்போது தான் அப்படி ஒரு பாகம் இருக்கிறத பற்றி ஒரு புரிதல் நமக்குள்ளே ஏற்படும் சொல்லலாம் அந்த வகையில் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பாகம்னா இருதயம் தான் இந்த இருதயத்தில் கொஞ்சம் வலி ஏற்படும் முதல் இல்லை துடிப்பில் ஏதாவது பிரச்சனை வரும்போது தான் இருதயம் சம்மந்தப்பட்ட டாக்டர் போய் அணுகிறதோ இல்லை அதற்கான சிகிச்சை எடுக்கிறதோ இருக்குது மற்ற நேரங்களில் அந்த இருதயத்தை நம்ம எப்படி பாதுகாக்கணும் அதற்கு என்ன மாதிரியான உணவுகள்லாம் கொடுக்கணும் அது எந்தளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்றது நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது ஸோ அதை பற்றி ஒரு விளக்கம் கொடுங்க மேம் ஓகே இப்போது நம்மளுக்கு வந்து முக்கியமாக நம்மளுடைய உடம்பில் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான உறுப்பு நம்மளுடைய இருதயம் நம்ம இருதயம் தான் நம்மளுக்கு இருந்து நம்மளுக்கு ரத்தத்தை வந்து நம்மளுக்கு சுத்தம் பண்ணி அந்த சுத்திகரித்த ரத்தத்தை வந்து நம்மளோட அனைத்து உறுப்புகளுக்கும் அந்த ரத்தத்தை வந்து நம்மளுக்கு சப்ளை பண்ணுது இரத்த ஓட்டத்தின் மூலமாக நாடிகள் மூலமாக நம்மளுக்கு ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ரத்தத்தை வந்து கொண்டு போய் சேர்க்குது அதுவும் ஆக்சிஜன் கலந்த ரத்தத்தை வந்து நம்மளுக்கு ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் நம்மளுக்கு கொண்டு போய் சேர்க்குது அதே மாதிரி இருதயத்துக்கும் அந்த ஓட்டம் வந்து அது தன்னைத்தானே வந்து அந்த கொரோனா ஆற்றி மூலமாக நம்மளுக்கு வந்து சப்ளை பண்ணிக்கும் அதே மாதிரி மற்ற உறுப்புகளுக்கும் நம்மளுக்கு ரத்த ஓட்டத்தை வந்து நம்மளுக்கு சப்ளை பண்ணணும் ஓட்டம் ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் நல்ல சீராக நல்ல நிறைய அளவு நம்மளுக்கு கிடைச்சா மட்டும்தான் அந்த உறுப்புகளும் நம்மளுக்கு இயங்கும் இல்லாட்டி உறுப்புகள் வந்து சுருக்கம் அடைஞ்சு நம்மளுக்கு நோய் வாய்ப்பட ஆரம்பிச்சிடுவோம் அதே மாதிரி இந்த இருதயத்தில் வந்து ஏதாவது பிரச்சனைகள் வந்து ஏற்பட்டது அப்படின்னா நம்மளுடைய நாடி நிலை நம்மளுக்கு மாற ஆரம்பிக்கும் நம்மளுடைய இந்த கையில் நம்மளுக்கு தெரியக்கூடிய அந்த ரேடியல் ஆட்ரி ஆரை என்பு மேலே இருக்கக்கூடிய அந்த ஆட்ரி தான் பார்த்திங்க அப்படின்னா அதில் தான் நம்மளுக்கு நாடி துடிப்பு வந்து நம்மளுக்கு நார்மலாக நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும் ஏன்னா அந்த இடத்துல நம்மளுக்கு எலும்புக்கு மேலே நம்மளுக்கு அந்த ரேடியல் ஆட்ரி வந்து மேலே நம்மளுக்கு மணிக்கட்டு மேலே நம்மளுக்கு ஈஸியாக நம்மளுக்கு எக்ஸ்போசபிள் ஏரியாவில் நம்மளுக்கு தெரிகிறதுனால அந்த இடத்துல நம்மளுக்கு பல்ஸை வந்து நம்ம ஈஸியாக எளிதில் நம்ம வந்து ஃபீல் பண்ண முடியும் அந்த பல்ஸ் நம்ம ஃபீல் பண்ணுறப்போ நம்மளுக்கு வந்து இருதயம் இருக்குது பார்த்திங்களா அது வந்து எல்லா உறுப்புகளோட நம்மளுக்கு தொடர்பு நாடிகள் மூலமாக ரத்த நாளங்கள் மூலமாக எல்லா உறுப்புகளோடையும் நம்மளுக்கு தொடர்பு வந்து உடையது அப்போது அந்த இருதயத்தினுடைய நிலையை வச்சு தான் மற்றைய உறுப்புகளுடைய ஃபங்க்ஷனும் நம்மளுக்கு இருக்குது அப்படி இருக்கப்போ நம்மளுக்கு வந்து நாடியை பார்த்து நாடியில் வந்து என்ன மாதிரியான மாற்றங்கள் தெரியுது அப்படின்னு சொல்கிறத பார்த்தன் மூலமாக அதன் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒவ்வொரு உறுப்புகளுடைய ஃபங்க்ஷனை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு உறுப்புகள் வந்து நல்ல ஃபங்க்ஷன் ஆகுதா இல்லை அது வந்து ஒரு மாதிரி ஸ்லகிஷாக ஃபங்க்ஷன் ஆகுதா அப்படின்றத வந்து நம்ம நாடி நிலையை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது அதுக்கு வந்து அந்த இருதயத்துலேருந்து போகக்கூடிய அந்த ரத்தோட்டம் வந்து ரொம்ப மிக முக்கியமானது அதே மாதிரி இந்த இருதயம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப ஒரு சின்னதான உறுப்பு ரொம்ப மென்மையான உறுப்பு மென்மையான மசில்ஸ்னால உருவாக்கப்பட்ட ஒரு உறுப்பு இருதயம் அந்த இருதயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பூ போல தான் இருக்கும் அப்படிப்பட்ட இருதயத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து நம்மளும் வந்து அதை வந்து கரெக்டாக நம்ம வந்து முறையா நம்ம பாதுகாக்கணும் அதுக்கு போட்டு ஓவரா நம்மளுக்கு வந்து மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி நம்மளுக்கு அதிகப்படியாக நம்மளுக்கு வந்து மன அழுத்தம் இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் எல்லாமே நம்மளுக்கு இருதயத்தில் போட்டு நம்மளுக்கு கம்ப்ரெஸ் பண்ண பண்ண என்ன ஆகும் அப்படின்னா அந்த இருதயத்தினுடைய தசைகள் இருக்குது பார்த்திங்கன்னா அது ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடிய அது வந்து இறுக்கம் ஏற்பட ஆரம்பிச்சிரும் இருதயத்தோடைய மசில்ஸும் நம்மளுக்கு இறுக்கம் ஏற்படும் இருதயத்துக்கு அதை சுற்றி நம்மளுக்கு கிரிடம் மாதிரி நம்மளுக்கு இருதயத்தை சுற்றி நம்மளுக்கு வந்து அந்த கொரோனாரி ஆற்றி நம்மளுக்கு வந்து சப்ளை பண்ணுது அந்த ஆற்றிலையும் நம்மளுக்கு சுருக்கங்கள் வந்து ஏற்படும் அந்த ஆற்றி சுருக்கம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா ஸ்டெனோசிஸ் ஆக ஆரம்பிச்சிரும் அப்போது இருதயத்துக்கு போகக்கூடிய ரத்தோட்டமும் நம்மளுக்கு வந்து தடைபட ஆரம்பிக்கும் இருதயத்துக்கு போகக்கூடிய ரத்தோட்டம் நம்மளுக்கு தடைபட தடைப்பட்டுச்சு அப்படின்னா இருதயம் செயலிழப்பு நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் இருதயம் செயலிழப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அப்புறம் டோட்டலாக மற்ற உறுப்புகளுக்கு ரத்த ஓட்டம் வந்து நம்மளுக்கு சீராக இருக்காது ஒவ்வொரு உறுப்புகளாக அதனுடைய ஃபங்க்ஷன் வந்து குறைய ஆரம்பிக்கும் இது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இருதயத்தில் ஏதாவது ஸ்ட்ரெஸ் இந்த மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னாலும் நம்மளுக்கு கொழுப்புகள் இருக்குது பார்த்தீங்களா கொழுப்புகளோ இல்லை ரத்த கட்டுகளோ ஏதோ ஒன்று நம்மளுக்கு மெயின் ஆற்றையே நம்மளுக்கு பிளாக் பண்ணிருச்சு அப்படின்னாலும் இமீடியட்டாக நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக் வரதுக்கு பிரச்சனைகள் வந்து இருக்குது ஹார்ட் அட்டாக் வந்து நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம அதிகமாக நம்ம ஆயில் சப்ஸ்டன்ஸ் சாப்பிட்றோம் அதிகமாக நம்ம பேக்கரி ஐட்டம்ஸ் நம்ம அதிகமாக அளவு எடுத்துக்கிறோம் அதையும் தாண்டி நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா மன அழுத்தம் ப்ரெஷரு மனசில் வந்து கவலை ஸ்ட்ரெஸ்ஸு தாங்க முடியாத ஒரு வேதனை தாங்க முடியாத ஒரு துன்பம் மனசு அடைக்கிற மாதிரி நெஞ்சு அடைக்கிற மாதிரியான ஒரு துக்கம் இந்த மாதிரி விஷயங்கள் தான் ஹார்ட்டை வந்து அதிகமான அளவு நம்மளுக்கு பாதிக்குது அது நம்மளுக்கு பாதிப்புகள் வந்து ஏற்படுறதுனால தான் இமீடியட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட் அட்டாக் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே இளம் வயதில் ஏற்பட ஆரம்பிக்குது இப்போ ஆண்களுக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சாதாரணமாக இளம் வயதில் வந்து அதிகபட்சமாக ஹார்ட் அட்டாக் வந்து ஏற்படுது பெண்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அளவுக்கு கிடையாது ஆஃப்டர் மெனோபாஸ் மெனோபாஸ் அடைஞ்சதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கும் அதிக அளவுகள் ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்ட்ரோஜன் வந்து இருக்காது உடம்புல எஸ்ட்ரோஜன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹார்ட்டை வந்து நல்லா பாதுகாக்கிறதுல ஹார்ட்டில் வந்து அதனுடைய வெசல்ஸில் வந்து சுருக்கம் ஏற்படாமல் கொழுப்புகள் வந்து படியாமல் நம்மளுக்கு ரொம்ப ஆரோக்கியமாக நம்ம ஹார்ட்டை வந்து நல்லா பாதுகாத்துட்ருக்கோம் அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா லேடிஸ்க்கு வந்து அந்தளவுக்கு வந்து இளம் வயதில் வந்து ஹார்ட் அட்டாக் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக கிடையாது நான் யாராவது ஒன்று ரெண்டு பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ரெஷரு இல்லை வேறு ஏதாவது டிசீஸ்ஸு அதன் மூலமாக ஹார்ட் அட்டாக் வந்து ஏற்படும் ஆனால் மாரடைப்பு வந்து ஸ்ட்ரெஸ்னாலேயோ கவலைனாலேயோ டென்ஷன்னாலையோ இல்லை வேற ஏதாவது பிரச்சனைகள்னாலேயோ நம்மளுக்கு மாரடைப்புகள் வந்து அதிக அளவு பெண்களுக்கு வந்து ஏற்படாது எதனாலனா அந்த இஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து இருதயத்தை வந்து நல்லா சேஃபாக அழகாக நம்மளுக்கு பாதுகாத்து கொடுத்துட்டே இருக்கும் ஆனால் ஆண்களுக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த எஸ்ட்ரோஜன் ஹார்மோன் குறைபாடு அது இல்லாததுனால பார்த்தீங்க அப்படின்னா சீக்கிரமாக வந்து ஹார்ட் அட்டாக் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நிறைய பேர் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆண்கள் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இளம் வயதில் முப்பது வயது முப்பத்தாறு வயது முப்பத்தைந்து வயது இந்த மாதிரி தான் ஏஜஸ் வந்து இருக்கும் ஆனால் நிறைய பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஹார்ட் அட்டாக் வந்து இமீடியட்டாக வருது ஏன் எதனால் அப்படின்னா கவலை டென்ஷன் தான் ஸ்ட்ரெஸ்ஸு ஃபேமிலி ஸ்ட்ரெஸ்ஸு ஃபேமிலி அப்படி ரன் பண்ணி கொண்டு போக போகிறோம் அவங்களுடைய பிள்ளைங்களை எப்படி வளர்த்து கரை சேர்க்க போகிறோம் அந்த மாதிரியான யோசனை அதே மாதிரி ஃபினான்ஷியலாக எப்படி நம்ம ஸ்டாண்ட் பண்ண போகிறோம் எப்படி நம்ம வந்து சொசைட்டியில் நம்ம இது பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு கவலை வந்து லாஸ்ட்டாக வந்து நம்மளுக்கு ரொம்ப ஆகி நம்மளுக்கு நெஞ்சு அடைச்ச மாதிரி அந்த கவலை துன்பம் துக்கம் எல்லாமே இருக்கும் இல்லை யாராவது ரொம்ப அவங்களுக்கு வந்து க்ளோஸாக ரிலேட்டடாக இருக்கக்கூடிய நபர்கள் யாராவது இறந்துருக்கலாம் அவங்க தொலைந்து போயிருந்துருக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு இது இல்லை வேதனை அவமானம் துன்பம் துக்கம் இந்த மாதிரி ஏதாவது கஷ்டங்கள் நஷ்டங்கள் இந்த மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னாலும் அந்த துக்கம் வந்து நம்மளுக்கு நெஞ்சு அடைக்கும் போது சில பேர்த்துக்கு இமீடியட்டா வந்து அந்த ஸ்ட்ரெஸ்னால இருதயம் வந்து சுருங்கி விரிகிற தன்மையை வந்து இழந்து நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக் ஒரு சில பேர்த்துக்கு ஏற்பட ஆரம்பிச்சிருது ஹார்ட் அட்டாக் மட்டும் இல்லாமல் ஹார்ட்ல கொழுப்பு படிதல் அத்தரோஸ்க்ளிரோசிஸ் ஹார்ட்டில் வந்து இந்த பிளேக் ஃபார்மேஷன்ஸ் மாதிரி கொழுப்புகள் வந்து ஃபார்ம் ஆகிறது இதையும் தாண்டி இன்னும் நிறைய வியாதிகள் வந்து இருக்குது ஹார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இருதயத்தினுடைய மசில்ஸ் வந்து நம்மளுக்கு செயலிழப்பு ஏற்படுறது இருதயத்தினுடைய துடிப்புகள் வந்து ரொம்ப அதிக அளவில் காணப்படுறது டாக்கிகார்டியா அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் இது இருதய துடிப்புகள் வந்து ரொம்ப கம்மியான அளவில் காணப்படுறது பிராடி கார்டியா அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டிஷன்ஸு அதே மாதிரி இருதயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மயோகார்டியல் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கண்டிஷன் அதே மாதிரி ஆஞ்சே அப்படின்னா பெக்டோரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டிஷன் இது மாதிரி எல்லா விதமான நோய்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இருதயத்தில் வந்து வழிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமா நம்மளுக்கு பார்த்திங்கம்னா அல்சர் ஹார்ட் பேர்ன் இருக்குது பார்த்திங்களா சில பேர்த்துக்கு அந்த அல்சர் அசிடிட்டி கேஸு அதுவுமே சில பேர்த்துக்கு வந்து ஹார்ட்டை வந்து இமீடியட்டாக துடிக்கிறத வந்து நம்மளுக்கு பிளாக் பண்ணி விட்டு இமீடியட்டாக வந்து நம்மளுக்கு ஹார்ட் அரெஸ்ட் கார்டியாக் அரெஸ்ட் வந்து நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த மாதிரி இருதயம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே வந்து ஒரு நல்ல முறையில் ஆர்ஜியா ஹெர்பல் மருத்துவமனையில் தீர்வுகள் இருக்குது அதே மாதிரி என்ன என்ன உணவுகள் எல்லாமே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய இருதயம் வந்து நம்மளுக்கு பலமாக இருக்கும் அதை எப்படி பலமாக்கிக்கலாம் அப்படின்றதையும் நம்ம மேலும் தொடர்ந்து பார்ப்போம் நிகழ்ச்சியில் ஃபஸ்ட் காலை இணைப்பில் இருக்காங்க உங்ககிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ வணக்கம் சொல்லுங்க உங்க பேர் என்ன இங்க இருந்து கால் பண்றீங்க மணிமேகலை இடைகால்ல இருந்து கடையூர் பக்கம் ஓகே மணிமேகலை இது யாருக்கான கேள்வி எனக்கான கேள்விதான் உங்க வயசு வயசு இருபத்தஞ்சி ஓகே டாக்டர் இப்ப தான் இருக்காங்க உங்களோட கேள்வியை கேட்கலாம் வணக்கம் சொல்லுங்க இந்த பீரியட்ஸ் வந்து கரெக்டா தான் வந்துகிட்டு ஆனா சரியா படாதுங்கறதுனால கலர்ச்சி காய் சாப்பிட்டோம் அது ஒரு நாற்பது நாளா சாப்பிட்டோம் அதுல இருந்து பீரியட்ஸ் ஐம்பது நாளாவது வரல இது டெஸ்ட் பண்ணி பார்த்ததுக்கும் கார்டு வந்து நெகட்டிவ் தான் காட்டுது அதுக்கு வராதுக்கு எப்படி சாப்பிட்டீங்க இந்த இது மிளகு இது கலர்ச்சு காயும் பொடியாக்கி டேன்ல குழப்பி எவ்வளவு அளவு எடுத்தீங்க கலர்ச்சி காய் எவ்வளவு அளவு மிளகு எவ்வளவு அளவு எடுத்தீங்க கலர்ச்சி வந்து 3 ஸ்பூன் எடுத்தது மிளகு 1 ஸ்பூன் இப்படி எல்லாம் சாப்பிட கூடாது மொத்தமா சேர்த்து கலர்ச்சிக்காய் வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மிளகு அதுல பத்து கிராம் அளவு தான் எடுத்துக்கணும் ஃபோர் இஸ்ட் ஒன் ரேஷியோ இல்லாட்டி ஃபைவ் டு ஒன் ரேஷியோதான் எடுத்துக்கணும் சரியா இப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னாதான் சரியா வேலை பாக்கம் நீங்களா இஷ்ட அளவுக்கு சாப்பிட்டீங்க அப்படின்னா சரி வராது சரியா ஆஹ் இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது சரிங்களா இது வந்து கரெக்டான ப்ரொபோஷன்ல வந்து இதுக்கு தான் மருத்துவமனையில் வந்து நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகளை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது சரியா இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கலர்ச்சிக்காயும் அந்த மிளகும் சேர்த்த சூர்ணத்துக்கு வந்து பீரியட்ஸ் வந்து ரெகுலராகிடும் ஈஸியாக கன்சீவும் ஆகிரும் நிறையா பேர் கன்சீவ் ஆகாமல் இருக்காங்க பார்த்தீங்களா ரெகுலர் பீரியட்ஸ் வச்சுட்டு பிசிஓடி அந்த மாதிரிலாம் வச்சுட்டு இதுக்கு நல்ல மருந்து இந்த கலர்ச்சிக்காயும் மிளகும் தான் சரியா அது தொடர்ந்து நம்ம சாப்பிட்றப்போ ஒரு த்ரீ மந்த்ஸ் தொடர்ந்து சாப்பிடணும் சாப்பிட்றப்போ கண்டிப்பாக நம்மளுக்கு பிசிஓடி ப்ராப்ளம் எல்லாமே நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிரும் சரிங்களா அதே மாதிரி இன்னும் பீரியட்ஸ் நம்மளுக்கு வரல ஸ்கேன் இருக்குது அப்படின்னா ஒரு தடவை ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் வந்து சென்னையில் வந்து வர்ம சிகிச்சை வந்து கொடுப்பாங்க யூட்ரஸ்க்கு வந்து ஸ்பெசிஃபைடாக வர்ம சிகிச்சை கொடுப்பாங்க சேர்த்து பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வாரத்தில் உங்களுக்கு பீரியட்ஸ் வந்து வந்துடும் சரிங்களா அதே மாதிரி கலர்ச்சிக்காய் எப்போதுமே வந்து ஃபார்ட்டி கிராம்ஸ் இல்லாட்டி ஃபிஃப்டி கிராம்ஸ் அளவு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் ஒரு பங்கு பத்து கிராம் அளவு தான் நம்ம மிளகுகள் வந்து நம்ம பவுடர் பண்ணி நம்ம எடுத்துக்கணும் சரியா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஹாட் வாட்டரில் வந்து சாப்பிடுங்க இது வந்து நல்லா உங்களுக்கு பீரியட்ஸ் நல்லா இனிஷியேட் பண்ணி கொடுக்கும் பிசிஓடி ப்ராப்ளம் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணி கொடுத்துரும் ஏன்னா நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ணி பிசிஓடியே வந்து க்யூர் பண்ணியிருக்காங்க ஸ்கேனும் எடுத்து பார்த்துருக்காங்க நம்மளுக்கு அந்த பாலிசிஸ்டிக் ஓவரி பிசிஓடி பெரிஃப்ரல் ஓவரியில் ஃபுல்லாக நம்மளுக்கு நிறைய நீர்க்கட்டிகளாக இருக்குது இம்மெச்சூர் ஃபாலிகுல்ஸாக இருக்குதுன்னு சொல்லி நிறைய ஸ்கேன் ரிப்போர்ட்ஸில் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க த்ரீ மந்த்ஸ் ஃபோர் மந்த்ஸ் இந்த மெடிசனை வந்து கண்டினியூஸாக எடுத்ததுக்கப்புறம் திரும்ப வந்து நிறைய பேர் ஸ்கேன் பண்ணி பார்த்துருக்காங்க ஒவ்வொரு எல்லாமே க்ளியராக இருக்குது ஒவ்வொரு நார்மலாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லி மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க அதனால் நல்ல மருந்து ஃபாலோ பண்ணுங்கள் மாதிரி ஆஜியா ஹெர்பல் மருத்துவமனையில் நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகளையும் சேர்த்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிசிஓடி ப்ராப்ளம் கம்ப்ளீட்டாக கியூர் ஆகிடும் நீங்கள் ஸ்கேன் பண்ணி கூட டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் பிசிஓடி மொதல் இருந்த கண்டிஷனுக்கும் அதுக்கப்புறமா வந்து மெடிசன் எடுத்ததுக்கப்புறம் வந்து போஸ்ட் ட்ரீட்மெண்ட் கண்டிஷனையும் நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த சி அந்த முட்டைகள் அந்த நீர்க்கட்டிகள் எல்லாமே உங்களுக்கு சரியாயிரும் ஏன்னா ஒரு ஃபோர் ஃபைவ் டைம்ஸ் சிக்ஸ் டைம்ஸ் கிட்ட நம்மளுக்கு பீரியட்ஸ் நம்மளுக்கு ரெகுலராக மந்த்லி மந்த்லி வர ஆரம்பிச்சது அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு பிசிஓடி சிஸ்ட் நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே எதுவுமே இருக்காது அது ஃபுல்லாக நம்மளுக்கு க்ளியராகி போயிடும் சரிங்களா ஓகே நன்றிமா கால் பண்ணதுக்கு நெக்ஸ்ட் கால இணைப்பில் இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ மேடம் குட் மார்னிங் மேடம் குட் மார்னிங் என் பேர் கோமதி நான் மும்பையில இருந்து பேசுறேன் ஏதோ வயசு வயசு வந்து அறுபத்தி நாலு ஆகுது டாக்டர் பேச முடியுமா நிச்சயமா பேசலாமா வணக்கம்மா சொல்லுங்க ஓகே மேடம் டாக்டர் உங்களோட ப்ரோக்ராம் நான் டெய்லி பாக்குறேன் நிறைய விஷயங்கள் சொல்றீங்க எனக்கு சில ப்ராப்ளம் எனக்கு வந்து மோஷன் போராட்ல ரொம்ப அரிப்பு இருக்கு மோஷன் போராட்டத்துல அரிப்பு இருக்கா ரொம்ப அரிப்பு இருக்கு அது அரிக்கிறது என்னது தலையில வந்து ஒரு மாதிரி

சில பேர்த்துக்கு இந்த ஆசன வாய் புழுக்கள் இருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்வீட் நிறைய கண்டிப்பா சாப்பிட்டோம் அப்படின்னா சின்ன குழந்தைங்களுக்கு தான் வரும்னு கிடையாது கண்டிப்பாக பெரியவங்களுக்கும் இருக்கும் குடல்ல வந்து நிறைய புழுக்கள் வந்து இருக்கும் அது மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலும் ஆசனவாய் பகுதியை சுற்றி நம்மளுக்கு அஹ் அரிப்பு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் சரியா பைல்ஸ் இல்ல எந்த கம்ப்ளைண்டும் இல்ல ஆசனவாய் வெடிப்பு இல்லை பாடியில ஹீட் இல்ல எதுவுமே இல்ல ஆனா ஆசன வாயில அரிப்பு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வேம் இன்ஃபெக்ஷன்னால இருக்கும் சரியா கொஞ்சம் ஸ்வீட் சாப்பிட்றத கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுங்க பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வேப்பிலை இருக்குது பார்த்தீங்களா வேப்பலையை வந்து நல்லா அரைச்சு ஒரு நெல்லிக்காய் அளவு உருண்டை எடுத்து காலையில் வெறும் வயதில் சாப்பிட்ருங்க கண்டிப்பாக ஒரு நாள் பண்ணிங்க அப்படின்னாவே நம்மளுக்கு நல்ல ஒரு ரிலீஃப் கிடைச்சிரும் அதே மாதிரி பாவக்காய் இருக்குது பார்த்தீங்களா வாரத்துக்கு ஒரு நாள் இல்லாட்டி ரெண்டு நாள் வந்து உணவில் வந்து பாவக்காய் சேர்த்துக்கோங்க பாவக்காய் சேர்த்துக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு குடலில் இருக்கக்கூடிய கிருமிகள் பூச்சிகள் குடல இருக்கக்கூடிய அந்த அஸ்காரஸ் புழு லம்பரி புழு நாக்கு பூச்சி அந்த மாதிரி நிறைய பூச்சி சொல்லுவாங்க கொக்கி புழு அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க நாடா புழு அப்படின்லாம் சொல்லுவாங்க அது மாதிரி நிறைய புழுக்கள் வந்து கண்டிப்பாக நம்மளுடைய மனித குடல்கள் வந்து இருக்கும் அது நம்ம சாப் நம்ம சாப்பிட்றக்கூடிய சாப்பாடுகள் அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாத்தையும் அது எடுத்துக்கிட்டு நல்லா அது நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்கும் வளர்ந்து முட்டைகள் நிறையா ப்ரொடியூஸ் பண்ணி அது ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து அனிமிக் கண்டிஷன்ஸை விடும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நம்மளுக்கு ஏற்படுத்தி விடும் வாய் சுற்றி அரிப்பு தொப்புல வலி முகத்தில் வந்து தேமல் அதே மாதிரி நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பல்ல வந்து நைட்டுக்கு வந்து இறுக்கி கடிப்பாங்க ஒரு மாதிரி இந்த மாதிரி நிறையா சிம்டம்ஸை வந்து நம்மளுக்கு விடும் புழு தொந்தரவு இருந்தது அப்படின்னா சில பேர்த்துக்கு வந்து புழு வந்து அரிப்பு ஆசனவாய் பகுதியில் அரிப்பு இல்லை அப்படின்னா உள்ளுக்குள்ளே இருக்க தெரியாது தேமல் இந்த மாதிரி எதாவது இருக்கும் பல்ல நறு நறுன்னு நைட்டு வந்து இறுக்கி கடிப்பாங்க இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உள்ளுக்குள்ளே குடலுக்குள்ள புழு இருக்குன்னு அர்த்தம் இப்போது அதை வந்து நம்ம கிளியர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரிலாம் நம்ம உணவுகள் எடுத்துக்கலாம் அதே மாதிரி மருந்துகளில் பார்த்தீங்க அப்படின்னா வாய்விடங்கம் வாய்விடங்கம் வந்து நல்லா நம்மளுக்கு வந்து வேமை ஃபுல்லாக நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு டெஸ்ட்ராய் பண்ணி நம்மளுக்கு வெளியேற்றி விட்டுரும் அதே மாதிரி இப்போ எங்களோடய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் வார்ம் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக சரி பண்ணுறதுக்கு கோலன் ஹைட்ரோதெரப்பி ட்ரீட்மெண்ட்டும் நம்ம வந்து பண்ணுறோம் ஆனால் உள்ளுக்குள்ளே குடலுக்குள்ளே புழு இல்லைன்னு சொல்லுவீங்க ஆனால் கோலன் ஹைட்ரோதெரபி ட்ரீட்மெண்ட் பண்ணுறப்போ நம்மளுக்கு அந்த மிஷினில் வந்து நம்மளுக்கு வெளியேறக்கூடிய அந்த மோஷன் எல்லாமே நம்மளுக்கு அந்த கிளாஸில் வந்து நம்மளுக்கு தெரியும் அந்த ஃபீக்கல் மேட்டர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு தெரியும் அந்த ஃபீக்கல் மேட்டர்ஸ்குள்ளே நம்மளுக்கு அந்த வாட்டருக்குள்ளே நம்மளுக்கு பாஸ் ஆகி போகக்கூடிய அந்த புழுக்கள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில பேர்த்துக்கெலாம் நல்ல பெரிய பெரிய புழுக்கள் எல்லாமே இருக்கும் ஆனால் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அனிமிக்காக ரொம்ப நாளாக இருப்பாங்க ஒரு மாதிரி சத்தே ஏறாமல் உடம்பு பிடிக்காமல் இருப்பாங்க அந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் நிறைய பேர் வச்சுருப்பாங்க பார்த்தா நம்மளுக்கு அந்த கொக்கி புழு நாடா புழு அது எல்லாமே நம்மளுக்கு அப்படியே நம்மளுக்கு அந்த கிளாஸ் வழியாக நம்மளுக்கு மூவ் ஆகி போகிறதை நம்ம நல்லா பார்ப்போம் சில பேர்த்துக்கு அந்த மூ மு அந்த இருக்குது பார்த்திங்கன்னா அந்த முட்டை புள்ளி புள்ளியாக புளி புள்ளியாக குட்டியாக ஒரு மாதிரி நம்மளுக்கு ட்ராவல் ஆக ஆரம்பிக்கும் அது நல்லா நம்மளுக்கு அந்த தண்ணிக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா நல்ல நல்லா நம்மளுக்கு கிளியராக தெரியும் அதனால் கோலன் ஹைட்ரோ தெரப்பி ட்ரீட்மெண்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து அந்த வேர்ம் இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு முட்டையோடு சேர்ந்து உங்களுக்கு வாஷ் அவுட் ஆகி உங்களுக்கு வெளியே போயிடும் அந்தளவுக்கு ஆர்ஜே ஹெர்பல் மருத்துவமனையா நல்ல சிகிச்சை முறைகள் இருக்குது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் எல்லாமே சரியாயிடும் அதே மாதிரி ஆசன வாயில் கொஞ்சம் அரிப்பு ஒரு சில பேர்த்துக்கு வந்து சொரிஞ்சு விட்டுருவாங்க புண்ணாக்கிடுவாங்க அந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஆயின்மெண்ட் மட்டும் வெளியே அப்ளை பண்ண கொடுப்போம் அது மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக சரியாயிடும் சரிங்களா நம்ம நிகழ்ச்சியில் வந்துட்டு இருதயத்தை எப்படி பலமாக வச்சுக்கிறத பற்றி பேசிகிட்ருக்கோம் ஸோ என்ன மாதிரியான உணவுகள் என்ன மாதிரி மருந்துகள் நம்ம தொடர்ச்சி எடுத்துக்கும் போது இருதயம் பலமாக இருக்கும் ஓகே இருதயம் நல்லா நம்மளுக்கு பலமாக இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா டெய்லி காலையில் எழுந்திரிச்சோடனே ஐந்து இதழ் கொண்ட நாட்டு செம்பருத்தி பூ செவப்பு செம்பருத்தி பூ இருக்குது பார்த்திங்கன்னா அது ஒரு பூ நம்ம அப்படியே நம்ம வாயில் போட்டு நம்ம மென்று சாப்பிட்டாலும் நம்மளுடைய இருதயம் வந்து நல்லா பலமாக இருக்கும் ரத்தோட்டம் நல்லா சீராக இருக்கும் எந்த இருதயம் சார்ந்த பிரச்சனைகள் எதுவுமே வராது அதே மாதிரி வெள்ளை பூண்டு இருக்குது பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு பத்து பல்லிருந்து பதினைந்து பல் மலை வெள்ளை பூண்டு ரொம்ப ஆரோக்கியமானது இதை வந்து நல்லா லைட்டாக ஒன்றா ரெண்டா நல்லா தட்டி போட்டு தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அது நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் அதை நம்ம வந்து தோலோடையும் சாப்பிடலாம் அப்படி இல்லாட்டி தோல் வந்து நம்ம எடுத்துகிட்டு நம்ம அந்த பூண்டு பல் மட்டும் நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னாலும் நம்மளுடைய இருதயம் வந்து நல்லா சீராக இருக்கும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் அதே மாதிரி அவரை இலை இருக்குது பார்த்தீங்களா அந்த அவரை இலையும் வந்து நம்ம அவரைக்காய் தான் நம்ம சாப்பிட்ருப்போம் அந்த அவரையோடைய இலையை வந்து நல்லா கஷாயம் வச்சு சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னாலும் நல்ல இருதயம் வந்து நம்மளுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா ஸ்டெபிலிட்டியாக இருக்கும் அதே மாதிரி இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு மூலிகை பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு தாமரை நம்மளுக்கு கோவில் குளங்கள்லலாம் நம்மளுக்கு தாமரை வந்து நம்மளுக்கு பூ கிடைக்கும் அந்த வெண் தாமரை பூ இருக்குது பார்த்தீங்கன்னா அதனுடைய இதழ்கள் வந்து நல்லா எடுத்துகிட்டு வந்து பவுடர் மாதிரி பண்ணி வச்சு நம்ம கஷாயம் மாதிரி போட்டு சாப்பிட்லாம் அப்படி இல்லாட்டி ஒரு நான்கு ஐந்து இதழ்கள் வந்து எடுத்து நல்லா பிச்சு போட்டு ஒன்றா ரெண்டாக இடித்து போட்டு நல்லா தண்ணி நல்லா ஒரு நாலஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு அந்த டிகாஷன் நல்லா எக்ஸ்ட்ராக்ட் இறங்கினதுக்கப்புறம் அதையும் டெய்லி நம்ம தொடர்ந்து சாப்பிட்டு வரப்போ நம்மளுக்கு இருதயம் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் இருதயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா செங்கமலத்துக்கு தான் ஒப்பிடுவாங்க இருதயம் வந்து தாமரைப்பூ மாதிரி மலர்ந்துருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே இருதயத்துக்கு நம்ம அந்த தாமரைப்பூவை வந்து நம்ம கஷாயம் மாதிரி வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ ஆரோக்கியமாக இருதயம் இருக்கும் இது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு மூலிகை பொருள் இருக்குது மருதம்பட்டை இந்த பட்டையை வந்து நம்ம அர்ஜுனா பார்த்தா இந்திரன் பார் இப்படின்னு சொல்லி இந்த மருதம்பட்டையை வந்து சொல்லுவாங்க நம்ம ரிஷிகள் வந்து முன்காலத்துலேயே வந்து இந்த மாதிரி பெயர் வச்சிருக்காங்க இது முக்கியமாக இந்த மருதம்பட்டைக்கு வந்து டெர்மினாலியா அர்ஜுனா அர்ஜுனா பார்த்தா அப்படின்னு சொல்லி அர்ஜுனரை வந்து கிருஷ்ணர் வந்து கூப்பிடுவார் இந்த மாதிரி பெயர் வந்து அந்த மருதம்பட்டைக்கு வந்து எதனால வந்தது அப்படின்னா மகாபாரதத்தில் அந்த இதிகாசத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த போர் போர்க்காலத்துல வந்து அர்ஜுனர் வந்து பார்த்திங்க அப்படின்னா தன்னுடைய சொந்தக்காரர்களான பீஷ்மர் துரோணாச்சாரியர் கௌரவர்கள் எல்லாமே வந்து அவங்களுடைய தான் அவங்க வந்து ரொம்ப பாவமான செயல்கள் எல்லாமே வந்து பண்ணியிருக்காங்க அதனால் வலிமை வாய்ந்த இதயம் கொண்ட அர்ஜுனன் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து சொந்தக்காரங்கன்னு கூட பார்க்காம அவங்கள ஃபுல்லாக போரில் வந்து அழித்து கொன்றாரு அப்போது யாருக்கு வந்து அந்த வலிமையான இதயம் இருக்கோ எவனுக்கு அந்த வலிமையான இதயம் இருக்கோ தான் அவங்க தான் வந்து இந்த காரியத்தை வந்து செய்ய முடியும் அதே மாதிரி அவங்க தான் வந்து அரசனாகிய அந்த பதவியையும் நம்மளுக்கு அடைய முடியும் அந்த அளவுக்கு நம்மளுக்கு வலிமை வாய்ந்த இதயம் இருக்கவங்க மட்டுந்தான் இந்த மாதிரி செயல்களை வந்து பண்ண முடியும் அதே மாதிரி இந்த வலிமை வாய்ந்த இதயத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு உருவாக்கக்கூடியது நம்மளுக்கு அந்த மருதம்பட்டை அந்த மருதம்பட்டையினால ஆன மருந்துக்கள் இந்த வலிமை வாய்ந்த இதயம் வந்து நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது மருதம்பட்டை மருதம்பட்டையை சாப்பிட்றப்போ நம்மளுக்கு இதயம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே நம்மளுக்கு எதுவுமே ஏற்படாது மருதம்பட்டையை சாப்பிட்றப்போ அந்த அர்ஜுனனுக்கு இருக்க மாதிரியான அந்த வலிமை வாய்ந்த இதயம் வந்து நம்மளுக்கு உருவாகும் அப்படின்னு சொல்லி இந்த இதிகாசத்தில் வந்து சொல்லியிருக்காங்க இந்த ரிஷிகள் முனிவர்கள் எல்லாமே சொல்லியிருக்காங்க இப்போ மருதம்பட்டையை வந்து நம்ம கஷாயம் மாதிரி வச்சோ மருதம்பட்டையை வந்து நம்ம பவுடர் மாதிரி பண்ணி ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாலோ இல்லை நல்லா தேன் சுத்தமான மலை தேனை நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாலும் நம்மளுக்கு இருதயத்தில் வந்து தசைகள் எல்லாமே நல்லா நம்மளுக்கு ஆக ஆரம்பிக்கும் அதே மாதிரி நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனைகளும் நம்மளுக்கு ஏற்படுத்தாது மந்த்லி ஒன்ஸ் ட்வைஸ் இந்த மாதிரி நம்ம மருதம் பட்டை வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் நம்ம கஷாயம் குடித்தாவே நம்மளோட இருதயம் வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் பல நூற்றாண்டுகளுக்கு நம்மளுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் இருதயம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒருத்தவங்க வந்து இறந்துட்டாங்க அப்படின்னாலும் இருதயத்தை வந்து இருதயத்தை மட்டும் நம்ம தனியாக நம்ம வெளியே எடுத்தோம் அப்படின்னா அது இன்னும் துடிச்சுக்கிட்டே தான் இருக்கும் நம்மளுக்கு அந்தளவுக்கு நம்மளுக்கு ஹார்ட் மசில்ஸ்க்கு வந்து நம்மளுக்கு கெப்பாசிட்டி இருக்குது ஈஸியாக வந்து அது வந்து நம்மளுக்கு வந்து செயலிழப்பு வந்து நம்மளுக்கு ஏற்பட்டுறாது அந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய நம்மளுக்கு வந்து இருதயத்தை வந்து கடவுளே அவ்வளோ வலிமை வாய்ந்து தான் நம்மளுக்கு வந்து படுத்திருக்காங்க அதனால தான் இருதயத்தை வந்து தனித்து இயங்கும் இருதயம் அப்படின்னு சொல்லுவாங்க அது நம்மளுக்கு வந்து நம்ம பாடியே நம்மளுக்கு டெட் ஆகிட்டாலும் உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு வந்து ஹார்ட் நம்மளுக்கு வந்து பம்ப் ஆகிட்டு தான் இருக்கும் அந்த அளவுக்கு ஹார்ட் மசில்ஸ்க்கு வந்து கெப்பாசிட்டி இருக்குது ஸோ அவ்வளோ சீக்கிரமாக அது வந்து நம்மளுக்கு ஸ்பாயில் ஆகாது அதையும் மாரி நம்ம ஸ்பாயில் பண்ணுறோம் அப்படின்னா காரணம் வந்து நம்ம ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷனு நம்மளுடைய இதுதான் நம்மளோட ஃபுட் மாற்றங்கள் அதிகமாக நம்ம வந்து பாரம் எடுத்துக்கிறது இந்த மாதிரி அதிகமாக மனசுக்குள்ள போட்டு கவலைகளை போட்டு தேக்க வைக்கிறது இந்த மாதிரி தொந்தரவுகள்னால தான் நம்மளுக்கு இதயம் வந்து நம்மளுக்கு பாதிக்கப்படுது நம்மளுக்கு செயலிழப்பு ஏற்படுது ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து உணவு முறைகளையும் அதே மாதிரி இந்த மாதிரி மருந்துகளையும் நம்ம தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்தோம் இல்லை மந்த்லி ஒன்ஸ் வயஸ் நம்ம வந்து கஷாயம் மாதிரி நம்ம வச்சு சாப்பிட்டாலும் நம்மளுக்கு வந்து சீராக நம்மளுக்கு ஹிரதயம் இருக்கும் இந்த செம்பருத்தி பூலாம் பார்த்திங்க அப்படின்னா டெய்லி வந்து சாப்பிடலாம் டெய்லி சாப் ஒரு ஒரு பூ சாப்பிட்றதுனால எந்த ப்ராப்ளமும் நம்மளுக்கு ஏற்படுத்தாது எந்த சைடு எஃபெக்ட்டும் நம்மளுக்கு ஏற்படுத்தாது இருதயம் ஆரோக்கியமாக நம்மளுக்கு சீராக நம்மளுக்கு ஆக ஆரம்பிக்கும் அதே மாதிரி திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு மாரடைப்பு வந்துருச்சு நெஞ்சு பிடிக்கிற மாதிரியான வலி வந்து திடீர்னு வந்துருச்சு அப்படின்னா எதுவுமே பண்ண வேண்டாம் ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து ஒரு ஃபஸ்ட் எய்டாக பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து வந்து நிறைய பேர்த்தோட உயிரை வந்து காப்பாற்றும் பேரிச்சம்பளம் இருக்குது பார்த்திங்களா அந்த பேரிச்சம்பளத்தை வந்து எப்போதுமே தேனில் ஊற போட்டு பேரிச்சம்பளம் கொஞ்சம் வீட்டில் வந்து எல்லாருமே ஸ்டாக் எடுத்து வச்சுக்கோங்க நல்ல சுத்தமான மலை தேனில் வந்து பேரிச்சம்பளத்தை வந்து சின்ன சின்னதாக பீஸ் பீஸாக போட்டு தேனில் ஊற போட்டு எடுத்து வச்சுக்கோங்க அது எப்போதுமே எல்லார் வீட்லேயும் வந்து இனிஷியல் ஸ்டேஜில் இது ஈஸியாக செய்யக்கூடியது தான் செஞ்சு வச்சுக்கோங்க சப்போஸ் அப்படி செய்யலை அப்படின்னாலும் இமீடியட்டாக வந்து நம்மளுக்கு இல்லை அந்த டைம்ல வந்து எதுவும் கிடைக்கல அப்படின்னாலும் உப்பு இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து நாக்கு கடையில் நம்ம வச்சுக்கிட்டாலும் கல்லுப்பு ஒரு ஒரு சின்ன துண்டு ஒரு தொண்டு இல்லாட்டி ரெண்டு துண்டு மூணு தொண்டு எடுத்து நம்ம நாக்கு கடியில் நம்ம வச்சிட்டோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு டக்குன்னு நம்மளுக்கு இருதயத்தில் ஏற்படக்கூடிய அந்த அடைப்புகள் வந்து நம்மளுக்கு ஒரு செகண்ட் நம்மளுக்கு கொஞ்சம் கிளியராகிடும் அதே மாதிரி நம்ம அந்த தேன் ஊரல் அந்த தேனில் வந்து பேரிசம்பளம் ஊற போட்டு இருக்குது பார்த்தீங்களா அதை நம்ம சாப்பிட்டு வந்தாலும் நம்மளுக்கு வந்து மாரடைப்பு வந்து நம்மளுக்கு இமீடியட்டாக நம்மளுக்கு கிளியராயிரும் நெஞ்சு அடைச்சிட்டு இறுக்கி பிடிச்சி வேதனையாக வந்து வரக்கூடிய அந்த வலி பார்த்துக்கிட்டிங்கன்னா நெஞ்சு வலி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ஒரு மாதிரி கொடாயிற மாதிரி வலிக்கும் மூச்சே விட முடியாத அளவுக்கு வலி வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் அந்த மாதிரி வலி வர சமயத்தில் வந்து என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு பேஷண்ட்டுக்கு வந்து ஒன்றுமே புரியாது சில பேர் வந்து அந்த சார்படேட் மாத்திரை வச்சுருப்பாங்க அதை வந்து எடுத்து நாக்கு கீழே வச்சுப்பாங்க சப்போஸ் அந்த மாதிரி எதுவும் இல்லை ஃபஸ்ட் டைம் தான் நம்மளுக்கு வருது அப்படின்னா இந்த மாதிரி தேனில் ஊற போட்டு அந்த பேரிச்சம்பளம் வந்து எடுத்து சாப்பிட்டுக்கலாம்

மேடம் குட் மார்னிங் மார்னிங் மேடம் குட் சொல்லுங்க வணக்கம் மேடம் எனக்கு வந்து ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி எனக்கு நீர் இருக்குன்னு சொல்லிட்டு டாக்டர் அங்க அட்மிட் ஆன நீர் கடத்திருக்க எனக்கு சுகர் பிரெஷர் டெஸ்ட் பண்ணி பாத்தாங்க சுகர் அதுல லேட்டா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க மற்றபடி யூரியா கிரியேட்டின் ப்ரெஷர் எல்லாம் நார்மலா இருக்கு அப்புறம் ஆன்டிபயோட்டிக் ஒன் வீக் போட்டு நார்மலாக்கி திருப்பி வீட்டுக்கு இப்போ நான் சுகருக்கும் டேப்லெட் எடுத்துட்டு இருக்கேன் இப்ப வந்து திருப்பி எனக்கு அந்த நீர் கடுப்பு மாதிரி வருது மேடம் அந்த நீர் கடுப்பு யூரின் இன்ஃபெக்ஷன் அது எதனால வருது அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம் அது சித்தால பாக்கலாமா நல்லதா சித்தால பாத்தீங்கன்னா தான் யூரின் இன்ஃபெக்ஷன் சரியாகும் கம்ப்ளீட்டா சரியாகும் சரியா நெருஞ்சி முள் இருக்கு பாத்தீங்களா அதை கஷாயம் வச்சு சாப்பிட்டீங்க நெருஞ்சி முள் பச்சையா நெருஞ்சி செடி எடுத்து நல்ல கஷாயம் வச்சு சாப்பிட்டீங்கனாலும் கம்ப்ளீட்டா உங்களுக்கு எப்படிப்பட்ட யூரினரி இன்ஃபெக்ஷன்னாலும் சரியாயிரும் ஹை லெவல்ல ரொம்ப பாக்டீரியா வந்து விகரஸா இருந்தாலும் அதிகபட்சமாக அது வந்து பாக்டீரியாவுடைய வீரியம் வந்து ரொம்ப அதிக அளவில் இருந்தாலும் கூட எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு சரி பண்ணக்கூடியது அந்த நெருங்கில் கஷாயம் தான் நெருங்கில் கஷாயம் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா எப்படிப்பட்ட எப்பேற்பட்ட பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன்னாலும் யூரினரி பாதையில் வந்து ஏற்படக்கூடிய அந்த சிறுநீர் நோய் தொற்றுகள் கிருமிகள்னாலும் ஏற்படக்கூடிய தொற்றுகள் எல்லாமே நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக சரி பண்ணிடுவோம் ஈவன் சிஸ்டைட்டிஸ் கண்டிஷன் மொதல் கொண்டு நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக சரி பண்ணி கொண்டு வந்துடும் ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் நெருங்கில் சார்ந்த மருந்துகள் எல்லாமே இருக்கு அதை கொஞ்சம் தொடர்ந்து ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் எடுத்து அப்படினாலும் யூரினர் இன்ஃபெக்ஷன்ஸ் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சரியாயிரும் அதே மாதிரி டெய்லி இளநீர் மட்டும் ஒன்று குடிச்சிருங்க இளநீர் குடிச்சீங்க அப்படினாலும் யூரின்ல வந்து கடுப்பு அந்த மாதிரிலாம் ஏற்படாது யூரினரி இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டது அடிக்கடி ஏற்பட்டது அப்படின்னா ஒன்று சு ஷுகர்னால ஒன்று ஏற்படும் அப்படி இல்லாட்டி பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் ஏதாவது சிவியராக ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படினால ஏற்படும் அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகளை சேர்த்து ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க கம்ப்ளீட்டாக க்யூர் கியோராயிடும் சுஸ்டைடிஸ் ப்ராப்ளமே வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக கியூர் ஆகும் அந்தளவுக்கு நல்ல மூலிகை மருந்துகள் இருக்குது அந்த மாதிரி நிறைய பேஷண்ட்டுக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கோம் அதனால் பயப்பட தேவையில்ல ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை பார்த்தீங்கன்னா நான்கு தலைமுறைகளாக பாரம்பரியமாக இருக்குது வைத்திய சிகிச்சை

எனக்கு இது ஒரு ரெண்டு வருஷமா இருக்கு மேடம் ஃபைவ் இயர்ஸ்ஸா இருக்கு சரி ஓகே சரி சோரியா சர்ஸ் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் பயப்படாதீங்க கவலைப்படாதீங்க சரியா கவலைதான் இந்த பிரச்சனையை வந்து அதிகப்படுத்தி விடும் ஸ்ட்ரெஸ் மன அழுத்தம் சரியா ரொம்ப ஜாஸ்தி பண்ணி விடும் இருந்துச்சு அப்படின்னாலும் அதிகமாக ஆரம்பிச்சிடும் படையை ஒவ்வொரு இடத்துலயா புஸ் புதுசா போட ஆரம்பிச்சிரும் அதனால ஃப்ரீயா விடுங்க சரியா இது வந்து இம்யூனாலஜிக்கல் ப்ராப்ளம்னால தான் நம்மளுக்கு வருது ஓகேவா நம்ம பிளட்டு நல்லா சுத்தமாயிட்டு நல்லா ஆர்பிசி டபிள்யூபிசி எல்லாமே நம்மளுக்கு ஆரோக்கியமாக வந்துச்சு அப்படின்னா அந்த ப்ராப்ளம் கம்ப்ளீட்டாக சரியாயிரும் சரியா ஃபஸ்ட்டு மீன் செது மாதிரி நம்மளுக்கு உதிரும் அது எல்லாமே நம்மளுக்கு வந்து அப்படியே உதிர்ந்து அப்படியே கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு சரியாயிரும் ஸ்கின் அப்படியே சாஃப்டாக நம்மளுக்கு மாற ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு செது செதிலாக கொட்டிகிட்டு அந்த டைம் வந்து சொர சொரப்பாக ஒரு மாதிரி இருக்கும் ஸ்கின்னு அப்புறம் மருந்து ஆயின்மெண்ட்டு நாங்கள் கொடுக்கக்கூடிய தைலங்கள் எண்ணெய் எல்லாத்தையும் நல்லா அப்ளை பண்ணுறப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்கேல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு உதிர ஆரம்பிச்சிடும் ஃபுல்லாக உதுந்து போயிடும் அதுக்கப்புறம் ஸ்கின் வந்து அப்படியே சாஃப்டாக இருக்கும் ஆனால் ஒரு மாதிரி டார்க்காக நம்மளுக்கு வந்து நார்மல் ஸ்கின்னும் அதுவும் நம்மளுக்கு வேறுபட்டு தான் நம்மளுக்கு தெரியும் தொடர்ந்து ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் அந்த எண்ணெயெல்லாம் நல்லா அப்ளை பண்ணி அப்ளை பண்ணி நல்லா அந்த குளியல் பொடியிலாம் நல்லா போட்டு குளித்து அதுக்கப்புறம் ஆயின்மெண்ட்டு கொடுக்குறது எல்லாத்தையும் கரெக்டாக அப்ளை பண்ணி உள்ளுக்குள்ளேயும் கரெக்டாக மூலிகை மருந்துகள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அதுவும் நம்மளுக்கு நம்மளுடைய தோல் நிறத்தில் நம்மளுக்கு மாறி வந்துடும் நம்மளுக்கு அந்த இடத்துல நம்மளுக்கு அந்த உருண்ட உருண்டையாக நம்மளுக்கு படை மாதிரி இருந்திருக்கும் இல்லையா அது எல்லாமே நம்மளுக்கு சரியாயிரும் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிரும் அதே மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட்டு த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸு ஒவ்வொருத்தவங்க பாடிக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக சிகிச்சை முறைகள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக க்யூர் ஆயிரும் வாழ்நாள் முழுக்க சரியாசஸ் ப்ராப்ளம் உங்களுக்கு திரும்ப வராது அந்தளவுக்கு நல்ல மூலிகை மருந்துகள் இருக்குது இது கண்ம நோயாக இருந்தாலும் கூட அது சரியாயிடும் சொல்லி அகஸ்திய முனிவர் சொல்லியிருக்காங்க அதனால் பயப்பட ஃபஸ்ட்டு தேவை கிடையாது பயம் கவலை மனசில் ஒரு சஞ்சலம் இதுதான் வந்து இந்த ஃபேக்டர்ஸ் தான் வந்து நம்மளுக்கு சொரியாசஸ் ப்ராப்ளமாக நம்மளுக்கு அக்ரவேட் பண்ணிவிடும் ஏன்னா அது ஒரு மனசு சார்ந்த ஒரு நோயும் கூட அதனால தான் அதை அக்ரவேட் பண்ணிவிடும் அதனால கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க டென்ஷன் இல்லாமல் இருங்க டெய்லி வந்து குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் வந்து தேங்காய் எண்ணெய் இருக்குது பாத்தீங்களா செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயை நல்லா உடம்பு ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே இந்த சொரியாசஸ் ப்ராப்ளம் வந்து சரியாயிரும் சரியா உள்ளுக்குள்ள வந்து நல்லா ரத்தத்தை சுத்தம் பண்ணுற மாதிரியான மூலிகை மருந்துகள் எடுக்கிறப்போ கம்ப்ளீட்டாக அந்த ப்ராப்ளம் கியூர் ஆயிரும் பயப்படுத்த வேலை சரியாயிரும் சரியா ஓகே தேங்க்யூ கால் பண்ணதுக்கு நெக்ஸ்ட் காலில் இணைப்பில் இருக்காங்க உங்ககிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ குட் மார்னிங் என் கார்த்திக் மேம் குட் மார்னிங் சொல்லுங்க கார்த்திக் இது யாருக்கான கேள்வி மேம் எனக்கான கேள்வி மேம் சென்னையில இருந்து பேசுறேன் ஏஜ் த்ரீ டவ் மேம் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஆங்கரிங் நல்லா பண்றீங்க மேம் ரொம்ப நல்லா பண்றீங்க மேம் நல்லா இருக்கு மேம் நன்றி சார் உங்களோட கேள்வி நோய் தொடர்ச்சியா கேக்கலாம் டாக்டர் நைட்ல தான் இருக்காங்க ஓகே மேம் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் சொல்லுங்க ஆ மேம் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு ஹேக்ஸ் ஆஃப் மேம் ஏன்னா ஃபர்ஸ்ட் நீங்க சொல்ற அந்த அந்த என்ன சொல்றது அந்த இன்ஃபர்மேஷனே வந்து ஒரு வியாதி போன மாதிரி இருக்கு எங்களுக்கு எங்களுக்கு என்ன சொல்றது எனக்கு நோ வேர்ட்ஸ் டு சே என்னனு சொல்றேன் எனக்கு தெரியல ஆனா நல்லா இது பண்ணீங்க மேம் அப்புறம் எனக்கு வந்து மேம் எனக்கு கிரான்ஸ் டிசீஸ் இருக்கு மேம் ஒரு சிக்ஸ் மந்த்ஸாவே எனக்கு டிசென்ட்ரி ப்ராப்ளம் இருந்தது அது இப்போ சிடி சிஇசிடி அப்டமன் கான்ட்ராஸ்ட் ஸ்கேன் எடுக்கும்போது கிரான் டிசீஸ் வந்தது அப்ப அதுக்கு எனக்கு பாத்தீங்கன்னா அதாவது வந்து எனக்கு ப்ராட்டி தெரியல அதாவது என்ன மேம் போயிட்டே இருக்கா ஆமா மேம் டிசென்ட்ரி இருக்கு மேம் ஒரு நாளைக்கு ஒரு ஃபைவ் சிக்ஸ் டைம்ஸ் டிசென்ட் வாட்ரி ஸ்டூல்ஸ் ஆகுது ப்ளஸ் ரொம்ப டயர்ட்னஸ் ஆகுது வாயு வந்து கசப்பா இருக்கு சம்டைம்ஸ் வந்து பசி எடுக்க மாட்டேங்குது டயர்ட்னஸ் தான் ரொம்ப இருக்கு மேம் அப்புறம் வந்து பைமோசிஸ் ப்ராப்ளம் இருக்கு மேம் சுகர் இப்போ செக் பண்ண மேம் சுகர் இப்போ கண்ட்ரோல் இருக்கு ஹெச்பி வந்து சிக்ஸ் பாயிண்ட் நைன் இருக்கு பிளஸ் இதான் மேம் மெயினாக இந்த கிராம் சீசிஸும் இந்த பைமோசிஸ் தான் மேம் சுகர்னால தான் ஃபைமோசிஸ் இருக்கு சரியா சுகர்னால பாத்தீங்க அப்படின்னா சில பேர்த்துக்கு வந்து யூரின் போற இடத்துல அந்த பென்னிஸ்லாம் பாத்தீங்க அப்படின்னா அரிப்பு வெடிப்பு சீல் கோர்த்துட்டு புண்ணு மாதிரி இருக்குது இதெல்லாமே வரும் சுகர் சரியாயிருச்சுன்னா அந்த ப்ராப்ளம் சரியாயிரும் சுகருக்காக பாத்தீங்க அப்படின்னா சரியாகிறதுக்கு சிறு குறிஞ்சான் மலை வேப்பிள்ளை இலை இல்லாட்டி சும்மா வேம்பு இலை நிலவேம்பு இந்த மாதிரி கசப்பான மூலிகைகள்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா ஆடாதோட இலை அதே மாதிரி மா இலை இந்த மாதிரி இலைகள் எல்லாத்தையும் நல்லா சேகரித்து வச்சு கஷாயம் மாதிரி வில்வ இலை அதெல்லாம் இருக்கு இல்லையா மாதிரி வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னாலும் சுகர் கம்ப்ளீட்டாக சரியாயிரும் ஃபைமோசஸ் கண்டிஷனும் சரியாயிரும் சரியா அதே மாதிரி இந்த க்ரான்சிசஸ் அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் தான் நம்ம க்ரான்சிசஸ் அப்படின்னு சொல்லுவோம் குடல் ஃபுல்லாக புண்ணாக இருக்கும் சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா சாப்பிட்ற சாப்பாடு வந்து ஒத்துக்காமல் அடிக்கடி வந்து கழிதல் வந்து கழிச்சல் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் தண்ணியாக வாட்ரி ஸ்டூல்ஸாக போகும் வாட்டர் நிறைய நம்ம உடம்பை விட்டு போக ஆரம்பிச்சது அப்படின்னா டீஹைட்ரேஷன் ஆக ஆரம்பிக்கும்ல உடம்பு சோர்வு வந்து ஏற்பட ஆரம்பிச்சிடும் அந்த சோர்வு வந்து ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம கஞ்சி எடுத்துக்கிறோம் ரைஸ் கஞ்சி இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு நேரம் வந்து போட்டுருச்சு எடுத்துக்கோங்க ரைஸ் கஞ்சி எடுத்துக்கோங்க அந்த கஞ்சியில் வந்து ஒரு ஸ்பூன் நெய்யும் பசுனை சுத்தமான பசுனையும் ஒரு ஸ்பூன் தேனும் மிக்ஸ் பண்ணி அந்த கஞ்சியை சாப்பிட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சுத்தமாக ஒரு துளி டயர்ட்னஸ் கூட அவங்களுக்கு இருக்காது அந்தளவுக்கு நல்லா ஸ்டாமினா வந்து உங்களுக்கு கொடுக்கும் ஒரு நேரத்துக்கு கொடுத்து எடுத்துக்கோங்க அந்த கஞ்சி எடுத்துக்கோங்க அதே மாதிரி மாசிக்காய் இருக்குது பார்த்தீங்களா அந்த மாசிக்காய் வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் அதை நல்லா பவுடர் பண்ணி வச்சுட்டு அது ஒரு ஸ்பூன் வந்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த க்ரான்ஸஸ் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு க்யூர் ஆயிரும் சரியா அதே மாதிரி மாசிக்காயை வந்து நல்லா நல்லெண்ணெயில் போட்டு நல்லா அரைச்சி அதை வந்து ஒரு 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 துளி அளவு ரெண்டு துளி அளவு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலும் இந்த க்ரான்சஸ் கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு க்யூர் ஆயிரும் சரியா அதே மாதிரி ரொம்ப பயமாக இருக்குது இது வந்து கழிச்சல் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா ஆர்ஜியா ஹெர்பல் மருத்துவமனையில் நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் கூட கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள் கம்ப்ளீட்டாக சரியாயிரும் க்யூர் ஆயிரும் இது வந்து குடலில் வந்து நம்மளுக்கு வாதம் அதிகரிக்கிறது வாதம் வந்து குறையிறது இதை பொறுத்து இந்த நோய் வந்து நம்மளுக்கு ஏற்படக்கூடியது இதுக்கும் ஒரு கோலன் ஹைட்ரோதெரபி ட்ரீட்மெண்ட் மட்டும் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே குடலினுடைய ஃபங்க்ஷன்ஸ் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு சரியாயிடும் கொ இந்த குடலில் வந்து சரியாக ஃபங்க்ஷன் இல்லாததுனால குடல் பிரச்சனை குடலில் புண் இருக்கலாம் குடலில் ஏதாவது சளி மாதிரி பிசு பிசுன்னு ஏதாவது மியூக்கஸ் வந்து ஒட்டிகிட்டு இருக்கலாம் இல்லை ஏதாவது குடலில் புழுக்கள் பாக்டீரியாஸ் ஏதாவது வந்து குடலை வந்து டேமேஜ் பண்ணி வச்சதுனாலையும் நம்மளுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாமே ஏற்படலாம் எதுனால நம்மளுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்றத காரணத்தை ஃபஸ்ட்டு நம்ம கண்டு அறிஞ்சிட்டு அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரியான மூலிகை சிகிச்சை பண்ணோம் அப்படின்னா கம்ப்ளீட்டா நம்மளுக்கு இந்த க்ரான்சிசஸ் அல்சரேட்டிவ் கொலைட்டஸ் அப்படின்றது நம்மளுக்கு கம்ப்ளீட்டா கியூர் ஆயிடும் சரியா ஓகே நன்றி கால் பண்ணதுக்கு நெக்ஸ்ட் கால இணைப்பில் இருக்காங்க உங்ககிட்ட பேசலாம் ஹலோ ஓகே நீங்க வணக்கம் சார் சொல்லுங்க உங்க பேர் என்ன என் பேர் ராஜீவ் காந்தி மேம் என்னோட வயது என்ன சார் ஏஜ் வந்து தேர்ட்டி த்ரீ மேம் ஓகே பேசலாம் சார் டாக்டர் இணைப்பு தான் இருக்காங்க என் ஒய்ஃபுக்கு வந்து ஃபைப்ராய்டு இருக்குன்னு சொன்னா வந்துச்சு சரி இந்த யூட்ரஸ்ல வந்து லெப்ட் லேட்ரல் வால்ல வந்து ஒரு ஒன்று மேம் அப்புறம் ஃபண்டல் ஃபைப்ராய்டுன்னு ஒன்று இருக்கு ரெண்டு இருக்கு மேம் ரெண்டுமே ஆவரேஜா வந்து த்ரீ த்ரீ சம்திங் வருது மேம் த்ரீ இன்ட்டு டூ பாயிண்ட் த்ரீ ஒன்று

உடம்புல எங்க எக்ஸ்ட்ரா க்ரோத் இருந்தாலும் சரி கட்டிகள் தசை கட்டிகள் நார்த்தை கட்டிகள் நீர் கட்டிகள் எதுவாக இருந்தாலும் கரைச்சி வெளியேற்றுறதுக்கு நல்ல மூலிகை மருந்துகள் இருக்குது பீரியட் சைம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கொடுக்குற உள்ளே கொடுக்கக்கூடிய அந்த தைலத்தை வந்து எடுக்கிறப்போ ஒரு மூணு நாலு மாதம் தொடர்ந்து எடுக்கிறப்போ கண்டிப்பாக ஃபைப்ராய்ட் சைஸ் வந்து உங்களுக்கு குறைஞ்சிருக்கும் ஏன்னா எங்களோடய ஆர்ஜி ஹெர்பிள் மருத்துவமனையே நிறைய பேத்துக்கு ஃபைப்ராய்டுக்காக சிகிச்சை முறைகள் கொடுத்துருக்கோம் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அடி அடிவயிர் பாரம் வலி ஒரு மாதிரி யூரின் அடிக்கடி போவாங்க மோஷன் வந்து அடிக்கடி போவாங்க ஏன்னா ஃபைப்ராய்டு கட்டி அழுத்துறதுனால பிளாடரை போட்டு அழுத்துறதுனாலையும் குடலை போட்டு அழுத்துறதுனாலையும் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும் வலி ஒரு மாதிரி சுருக்கு சுருக்குன்னு கொத்தும் ஒரு மாதிரி இடுப்பு பகுதி பாரமாக இருக்க மாதிரி இருக்கும் நீர் கோர்த்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி வாயு சேர்ந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக இருக்கக்கூடிய அந்த எல்லா அனைத்து பிரச்சனை உபாதைகள் எல்லாமே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு சரியாயிடும் அதுக்கப்புறம் வந்து ஒரு நாலஞ்சு மாதம் தொடர்ந்து நம்ம மூலிகை மருந்துகள் எடுக்கிறப்போ கட்டி கண்டிப்பாக அவங்களுக்கு குறைஞ்சி கம்ப்ளீட்டாக சரியாயிரும் த்ரீ சென்டிமீட்டர் ஃபோர் சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய ஃபைப்ராய்ட் கட்டிகள் எல்லாமே ஈஸியாக குறுகிய காலகட்டங்களே சரியாயிடும் நாங்க பத்து சென்டிமீட்டர்ல பன்னெண்டு பதிமூணு சென்டிமீட்டர் அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய கட்டிகளை கூட நாங்கள் கரைச்சு கொடுத்துருக்கோம் சரிங்களா அதனால இது சின்ன கட்டிகள் தான் பயப்பட தேவையில்லை அறுவை சிகிச்சையும் தேவை கிடையாது பீரியட்ஸ் ஏதாவது அதிகமாக போகுது வைக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான மூலிகை மருந்துகள் அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் குறைக்கிறதுக்கு மூலிகை மருந்துகள் இருக்குது வழி இல்லாமல் இருக்கிறதுக்கும் மூலிகை மருந்துகள் இருக்குது முதுகு வலி பேக் பெயின் எதுவும் இல்லாமல் இருக்கிறதுக்கும் மருந்துகள் இருக்குது கரெக்டாக ஒரு த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க நாங்கள் கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்டை சர்ஜரி இல்லாமல் கண்டிப்பாக ஃபைப்ராய்ட் கட்டிகளை வந்து கரைச்சி வெளியே தேர்ட்லாம் சரிங்களா நன்றி சார் கால் பண்ணதுக்கு டாக்டர் வந்து ஒன் ஹவர் ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவா பதில் அளிச்சுங்க நன்றி தேங்க்யூ நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள் தெரிஞ்சுட்டு இருப்பீங்க இதே போல நாளைக்கும் ஒரு டாக்டர் உங்களை சந்திக்கிறேன்